இன்னைக்கு நம்முடைய யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கிட்ட ஜாதகத்தை போய் கொண்டு போய் காமிச்சோம்னா எவ்வளோ துல்லியமாக நம்மக்கிட்ட ஜாதகத்தை வந்து நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நம்மளோட இறந்த காலம் எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து நிகழ்காலம் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சுருவாங்க. ஆனால் இவங்களோட அப்பாயின்மெண்ட்காக தான் மக்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக க்யூவில் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் தொடர்ந்து ஐயாவை தொடர்பு கொண்டுட்டு தான் இருக்காங்க. எப்படியாச்சும் உங்ககிட்ட வந்து நாங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பிஸியாக இருக்கிற கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் ஐயா அவர்கள் தான் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்கள வரவேற்பல்லாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பதிவுல பாத்தீங்கன்னா வந்து மக்கள் வியக்கிற அளவுக்கு தான் எல்லாமே நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த பதிவுல நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு இப்ப குரு பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கு, இப்ப ஸ்டார்ட் ஆகியிருக்கு எல்லாருக்குமே. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க இந்த மாதிரி நேர்காணல்ல பாத்தீங்கன்னா, நான் சிம்மராசி சிம்மராசி அப்படின்னு எனக்கு ராசி பிரகாரமும் குரு அஷ்டமாதிபதி, லக்ன பிரகாரம் ரிஷப லக்னம், லக்ன பிரகாரமும் அஷ்டமாதிபதி. அது மட்டும் இல்லாம நடக்கிறதே குரு தசை, அஷ்டமாதிபதியோட தசை. அப்ப எனக்கு நடக்கிறது குரு தசை தான். குரு தசைக்கு முன்னாடி ராகு தசை டவுசர் அவுத்துருச்சு, படா படுத்திருச்சு 18 வருஷம். அதுக்கு முன்னாடி செவ்வாய் தசை, சனியும் செவ்வாயும் சேர்ந்தா எப்படி இருக்கும், அவ்வளோ பிரச்சனைகளை வாழ்க்கையில சந்திச்சு வந்தாச்சு. பொதுவா 10ல குருவி வந்தா குரு வந்துருச்சு, 10ஆம் இடத்துக்கு குரு வந்துருச்சுன்னா பதவி மாற்றம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. 10ல குரு வந்தா பவுசு போயிரும்னு சொல்லுவாங்க. நெல்லை மாவட்டங்கள்ல எங்க ஊர் பக்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா பவுசு போயிருச்சுப்பா அப்படின்வாங்க. 10ல குரு வரும்பொழுது ஒரு பிரபல ஜோதிடர், அவர் தென்னிந்தியாவின் மாபெரும் ஜோதிடர். அவர் இளம் பிராந்தியத்தில், அவருக்கு ஒரு இளைஞராக இருக்கிற காலத்தில் 10ல குரு வரும்போது ரொம்ப படாபாடுபட்டேன், கட்டிட தொழிலுக்கெல்லாம் போனேன் அப்படின்னு சொல்லி, தென்னிந்தியாவின் மாபெரும் ஜோதிடர் அவர் என்கிட்ட பேசும்பொழுது, விஜய் கஷ்ட 10ல குரு வரும்போது கட்டட வேலையெல்லாம் பார்த்தேன், அவ்வளோ வறுமையின் கொடுமை இதே சென்னையில் சந்தித்தேன், எல்லாருக்கும் வர்றதுதான் அப்படின்வாரு. அப்போ நம்ம அந்த நேரம் கேட்போம்ல, ஐயா எனக்கு எப்படி இருக்குமா என்ன ராசிக்கு 10ல வரும்போது அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரு அனுபவம், ஒரு குருமார்களை சந்திக்கும் போது பேசுறது தானே. அப்போ உங்களுக்கு அவர் உங்கள் ஜாதகப்படி இப்படிலாம் இருக்கும், இப்படிலாம் இருக்கணும்னு ஒருத்தருக்கா பலன்னு சொல்லுவார், ஆளாலும் கேட்பாங்க, அந்த அளவுக்கு பாடப்படுத்திடும். அப்போ இந்த தொழிலில் ஏதாவது ஒரு மாற்றத்தை அவங்க செய்யணும், அவங்க வழக்கமாக செய்யக்கூடிய விஷயத்தில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை அவங்க செய்யணும். அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு இப்போ கோச்சாரத்தில் குரு வந்தாச்சு. எனக்கு இலங்கையில் மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்குதுன்னு நான் பல முறை நம்ம ஆதனில் சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு பிரபலமான இலங்கையை சேர்ந்த ஒரு சேனல், அதில் ஒருத்தர் பார்ட்னராக ஒருத்தர் இருக்கிறாரு. நான் யார் இடத்துல போய் தங்குறேனோ, யாரோட நான் கொழும்பு போனால் யாரோட வீட்டில் தங்குறேனோ, உயர்ந்தது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முறையே எனது உடன்பிறவாத மூத்த அண்ணன், சொந்தக்காரர் கூட அப்படி இல்லைம்மா, சொந்தக்காரர் கூட அப்படி கிடையாது, மூத்த அண்ணன் எனக்கு அவர், திரு குமார் அண்ணன்கிறவர். இப்போ இன்றைக்கி சென்னையில் தான் இருக்கார், அவர் ஃப்ளைட்டில் இன்றைக்கி வந்து இறங்கியிருக்கிறார். அவர் ரெக்கமெண்ட் பண்ணி, அவருக்கு நெருங்கிய நண்பர், அவங்க உலகளாவிய நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய லண்டன்லேருந்து இயங்கக்கூடிய ஒரு சேனலில் பேசுங்க, இவங்க அவங்களாம் பார்ட்னர்ஸ், வேறு ஒரு பிஸ்னஸில் பார்ட்னர், பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சார் சொல்கிறேன் சார், பொறுங்க சார், சொல்கிறேன் கொஞ்சம் பொறுங்க. நான் வழக்கமாக என்னை பொறுத்தவரை எனக்கு ஆதன் வந்து தாய் வீடு, கண்டிப்பாக என்னை இன்றைக்கி அட்ரஸ் இன்றைக்கி எல்லாருக்கும் இன்றைக்கி உலகத்துக்கு இன்றைக்கி காட்டினது ஆதன். அப்போ நான் எனக்கு ஆதன் தான் எனக்கு எல்லாமே. அப்போ நான் பொறுங்க சார், அவசரப்பட வேண்டாம், குரு மாறும்போது நான் பேருக்காக வாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான ஒரு கார்பரேட் சேனலில் நான் போய் ஒரு மாற்றம் ஒரு பேட்டி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவ்வளோ ஏற்கனவே நிறையா சேனலில் பேட்டி கொடுத்துருக்கேன், ஆனால் அது கண்டினியூட்டியாக இருக்காது. கார்பரேட் சேனலில் 2-3 சேனலில் பேட்டி கொடுத்துருக்கேன், கண்டினியூட்டியாக இருக்காது. அப்போயும் கூட என் நண்பர் என்னென்ன ஆதன் விட்டு போகிறீங்களான்னு அறியோ, ஆதன் விட்டு நாயாயாக போகிறேன், ஓ இது வேற உங்களுக்கு ஆசையாக இருக்கா அப்படிலாம் கிடையாது, ஆதன் தான் என்னை வளர்த்தது எல்லாமே, ஆதன் இல்லைன்னு நான் இல்லை. ஒரு மாற்றத்துக்காக, ஏன்னா தொழில் மாற்றம்னு 10க்கு குரு வரும்போது ஒரு பதவி மாற்றம்னு ஒன்று இருக்குது, அதுக்காக நான் போகிறேன், வேற ஒரு காரணம் இல்லை. அவங்க நெருங்கிய நண்பர்கள் நட்பு வட்டம்தான், அதனால நான் போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. போயிட்டு நான் திருப்பி ஆதனுக்குள்ளே தான் நான் வருவேன், அது ஒரு தோஷம் நிவர்த்திக்காக நம்ம போகிறோம்.
அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசினேன். அது மாதிரி இயற்கையாகவே அந்த பதவி மாற்றம் உத்தியோக மாற்றம் உண்டு குரு பத்தில. ஆமாம், உதாரணமாக 2004 காலகட்டங்களில் என்னுடைய குருநாதர் திரு ஜோசப் சுந்தரராஜ் ஐயா, அவர் ஒரு வங்கியில் செக்யூரிட்டி கார்டாக இருக்கார், நான் அந்த பில்டிங்கில் செக்யூரிட்டி கார்டாக இருக்கிறேன். கரெக்டாக அவருடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா வேறொரு கம்பெனிக்கு மாறி போயிடுறாரு, போயிட்டு ஒரே மாதத்தில் திருப்பி வந்துடுறாரு. அந்த தோஷ நிவர்த்திக்காக போகிறார், போயிட்டு ஒரு 10-20 நாள் போயிட்டு திருப்பி 2005 பரவாயில்லைக்கு திருப்பி இங்கேயே வந்துடுறாரு. நான் போகாதீங்க போகிறீங்க, இல்லை எனக்கு 10 குரு, நான் இடம் மாறி ஆகணும், போயாகணும், போயிட்டு திருப்பி இங்கே தான் வந்தாரு. 10 நாளில் போயிட்டு 10 நாளில் திருப்பி வந்தார். அது மாதிரி அந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்களில் ஒரு தொழிலை இடத்தை மாற்றி செய்வது அவங்களுடைய தோஷத்தை போக்குகிறது. வழக்கமாக பண்ணுற தொழிலில் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், அப்படிங்கும்போது தோஷம் அடிபட்டு போயிடும். மாற்றங்கள் செஞ்சாலே இதுதான் பரிகாரம், இதுதான் குரு பெயர்ச்சி, இதுதான் குரு பெயர்ச்சிக்கான பரிகாரமே. 10ஆம் இடத்துக்கு குரு வந்தால் தொழில் போயிடும் நினைக்கூடாது. தொழிலில் ஒரு மாற்றம் வரும், பதவியில் ஒரு மாற்றம் வரும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ரிசர்வை எம்டி கட்டமாக இருக்கக்கூடாது, அதுக்குள்ள ஏதாவது கிரகம் இருக்கணும். எம்டி கட்டமாக இருந்தால் பிரச்சனை. எனக்கு லக்னாதிபதியை சுக்கரன், அந்த சுக்கரன் காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி, இவர் காலபுருஷனுக்கு 9-12 கூடிய ஒரு குரு, தனுசுக்கும் மீனத்துக்கும் உரிய ஒரு குரு. அவர் அங்கே உள்ளே வர்றாரு, ஒரு பொருள் வீட்டுக்குள்ளே வர்றாரு, ஒரு பொருள் காலம் அதாவது 12 இருக்க ஒரு பொருள் வீட்டுக்குள்ளே வர்றாரு. இவங்கள்ட்ட தேவகுரு அசல குருன்னு அடித்து மல்லு கட்டுவாங்கன்னு என்னென்னமோ உருட்டி புரட்டி, ஐயோ ஜோசியம் வேற மாதிரி போயிருச்சுங்கம்மா, என்னென்ன ரூட்டிலெல்லாம் ஜோதிடம் சொல்லணுமோ, மக்களை தன் பக்கம் திருப்பிடுங்கிறதுக்காக வாஸ்துவை பற்றி நெகட்டிவாக சொல்கிறது, ஜோதிடத்தில் அப்படி மாற்றி சொல்கிறது, அப்படிலாம் இல்லை. அது உங்களை கவர்றதுக்காக பேசுகிறதே ஒழிய, மற்றபடி அப்படிலாம் 10 குரு வந்தாலும் தொழில் விட்டு போயிட்டாங்களா? அப்போ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்காரு, வேலையை ரிசைன் பண்ணிட்டாரா? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காரு, வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டாரா? அதே மாதிரி பாருங்கள், ஒரு ஜாதகம் அவர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கும்பத்தில் சூரியன், கோச்சாரத்தில் சனி இன்னைக்கு கும்பராசியில் இருக்கார். அவர் எனக்கு தெரிஞ்சு 7-8 பெயிண்ட் கிடச்சிருக்காரு சென்னையில். அவர்கிட்ட கூப்பிட்டு எழுதிருக்காங்க, தொழில் எழுத்து முடியிருக்கேன்னு இருக்காங்க. அவர் ஏசியன் பெயிண்ட்ஸ், நிறைய பெயிண்ட்ஸுக்கு டீலரு, ஹார்ட்வேரு, பெயிண்ட் கடை இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. அது நம்ம ஈ கார்டு தாங்கலாம் அவர் கடை இருக்கு. அவர் ஃபோன் பண்ணி என்னச்சு தொழில் முடணுமோங்கிறாரு. எடுத்தவொடனே யார் சொன்னா அப்படின்னே, இல்லை அப்படிதான் சொல்லுதாங்க, கம்பெனிலாம் எடுத்து முடியலாமா, சூரிய மேலே சனி வந்துருச்சுங்காங்க, எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குன்னாச்சு அப்படின்னாரு. சரி, உங்களுக்கு தொழில் எப்படி இருக்குன்னு, தொழில் போயிட்டு இருக்கு, கடன் கூடிட்டு இருக்கு அப்படின்னாரு. சரி, கடன் கூடுது, எவ்வளவு உங்களுடைய மொத்தருடைய உங்களுடைய வருமானம் என்ன, இவ்வளவு வருமானம் வருது, இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு. அதுல அவர் சொன்ன அளவுல 5% தான் கடன் வச்சிருக்காரு. அதனாச்சு 5% தான் கடன் வச்சிருக்காரு. என்னாச்சு, உங்க தொழில் என்ன, அதோட வேல்யூ என்ன, 5% கட்டுக்குள்ளான கடன் இருக்கு. பூஜா சொல்லுது என்ன, இல்லைனாச்சு பயமாறில இருக்கு, பயமுறுத்திடுறாச்சு. ஒரு மாஸ்டர்கள் செக்அப் பண்ணிக்கிடுங்க, சரியா ஓடு உடச்சு போடுங்க, ஓட உடச்சு போடுங்க, சூரிய ஓடு, சனி எலும்பு முறிவு, ஒரு சனி சூரியங்கிறது ஒரு மாஸ்டர்கள் செக்அப் பண்ணிக்கோங்க. அவருக்கு வயசு 60, 60 என்ன வரும், 60 கிரு இருப்புண்ணா, புரியுதா இல்லையா, 60 மேல கிரு இருப்புண்ணா. அப்போ தலை சுத்தல், மயக்கம், ஏஜ் ப்ராசஸிங் இருக்கா இல்லையா, இளம் வயசுல ரத்தம் ஸ்பீடாக ஓடும், வயசான இடத்துல சுலபம் ஓடுமா இல்லையா, ஏன்னா உடம்புல ஃபேட் இருக்கும், ஓடும். ஒரு மாஸ்டர்கள் செக்அப் பண்ணிக்கிடுங்க, வேற ஒன்றும் இல்லை. நிர்வாகத்தை யார்கிட்டயாவது சும்மா கொடுத்து வாங்குங்க, உங்க வீட்டாளர்கள்ட்டே கொடுத்து வாங்க, யாராவது ஒரு பார்க்க சொல்லுங்க, இல்லை பயன் நம்பி கொடுத்தேன் அவன் ஏகப்பட்ட கடன் பண்ணிவிட்டான் அப்படின்னாரு. அது பரவாயில்லனாச்சு, நான் சொன்ன பரிகாரெல்லாம் செய்யுங்க, சில கோயிலெலாம் சொல்லி ஒரு மாஸ்டர்கள் செக்அப் ஒன்று பண்ணிக்கிடுங்க. நிர்வாகத்தில் ஒரு சேஞ்சஸ், வீட்டில் வேணா அம்மா அவங்களை கூப்பிட்டு ஒரு 10 அவங்க தொழிலை கொடுத்துட்டு நீங்கள் வாங்க. மற்றபடி உங்களுக்கு தசாபுத்தி நல்லா தான் இருக்குது. கோச்சாரங்கிறது 30% தான், தசாபுத்தி 70% வேலை செய்யும், கரெக்டா? அப்போ என்னை பொறுத்தவரை எனக்கு வந்து அவர் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு, அதனால ஒரு வேற ஒரு சேனலில் நம்ம பேசுகிறோம் வர்றோம், அவ்வளோதான். அதுக்காக ஆதன் வீட்டுலாம் போக போகிறதில்ல, அதுக்குள்ளேயே ஒரு புரளி ரெண்டு பேர், என்ன ஆதன் விட்டு போயிட்டே இல்லாமல், ஆதன் நல்லா தானே இருக்கு, ஆதன் நல்லா தானே இருக்கு, ஆதனில் தான் நான் இருக்கேன், அதில் தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் போன வாரம் கூட வீடியோ வந்துச்சு, இல்லை நீங்கள் வேற ஒரு சேனல் போனதான் கேள்விப்பட்டேன், அண்ணன் எப்போ சாவா தின்ன எப்போ காலியாகுங்கிற மாதிரி இப்படிலாம் இருக்குது. அந்த கோச்சாரம் என்பது நம்ம ஜாதகத்துல நமக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அந்த ரிஷபத்துல எம்டி கிரகம் இருக்கா, எம்டி கட்டமா இருக்கா, எம்டி கட்டமா இருந்தா கடுமையா பாதிக்கும். எனக்கு லக்னாதிபதியே கூட இருக்காரு, எனக்கு அது லக்னப்படி, அது எனக்கு லக்னம் சிம்மராசிக்கு 10ஆம் இடம், ரிஷபம் வந்து என்னுடைய லக்னம், பிறப்பு லக்னம்.
லக்னாதிபதி அங்கே உள்ள பலமாக இருக்காரு. அங்கே சனியும் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து பார்த்ததுனால கெழுத்து சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்போ கெழுத்து சம்பந்தமான விஷயம் என்னென்னா தலை. ஏற்கனவே எனக்கு 1998 எனக்கு தலையில் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்போ நிறையா பேசுறதுனால, நிறையா சிந்திக்கிறதுனால, நிறையா யோசிக்கிறதுனால, நிறையா பிரயாணம் செய்கிறதுனால எனக்கு நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ்னால் என்னது? மன அழுத்தம். மன அழுத்தம்னா மனநோயால் இல்லை, ஒர்க்குள்ளோடு அதிகம். இதனால நம்ம பேசுறதுனால என்னங்கன்னா, எனக்கு இந்த லெஃப்ட் சைடு பூரா அந்த பெயின், இந்த சைடு பூரா பெயின். இந்த குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி எனக்கு இருக்கு, இப்பன்னு இல்லை, இது 2 வருஷமாவே இருக்கு. நான் கூட பேசும்போது பேசி பேசி இடதுகள்லாம் அப்படி சுருக்கமாகுது அப்படின்னு. அது என்னங்கிறத கண்டுபிடிச்சி எனக்கு தெரியாதா பரிகாரம். நான் இப்போ ஆந்திராவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், பல மணி நேரங்கிற இடத்துல போய். ஏன்னா ஸ்ட்ரோக்கு தான் வந்துருமோ, எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், அது மாதிரி வந்துருமோ. நல்லா தான் இருக்கும், பிசிக்கலாக இருக்கும், ஆனால் அந்த தலைவலி லெஃப்ட் சைடுலாம் வலியாகுது. அப்புறம் போய் செக் பண்ணி பார்த்தா ஃபேட் அதிகமாக இருக்குது, கூறு தான் ஃபேட்டு. ஃபேட்டை குறைச்சா பிரச்சனை சால்வ் ஆகும். இவ்வளோதான் பரிகாரம். தலை சம்மந்தமாக ஏற்கனவே அடிபட்டிருக்கு, தலை சம்மந்தமான பாதிப்பு உண்டு. எனக்கு அந்த ஸ்ட்ரோக்கு வர்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு மைண்டில் இருக்கும்ல எல்லாருக்கும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி, இங்கே பல மணி நேருங்கிற ஊரில், அங்கே ஆந்திராவில், இது யார் போனாலும் ஸ்ட்ரோக் வந்தவங்கள 100% ரெக்கவரி பண்ணுறாங்க. நம்ம கிளைண்டே ஒருத்தர் சொன்னார், சார் பல மணி நேரம் போனோம், எங்கள் பையனுக்கு 25 வயசு பையனுக்கு ஸ்ட்ரோக்கு சார், அங்கே போய் மெடிசன் சாப்பிட்டு ரெக்கவரி சார். நம்ம அயனாவரம் ஜாயிண்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் அவங்க வீடு, ஒரு மாதம் இருக்கும் அந்த ஜாதகம் பார்த்து. அதுக்கப்புறம் நானும் யோசித்தேன், சரி நமக்கு பல மணி நேரம் போகலாமா, நம்ம ஜாதகத்துக்கு அதுக்கு தொடர்பு இருக்கா, சரின்னு போய் அங்கே மெடிசன் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன். இது வரவே இல்லை. ஆனாலும் அந்த முன்னெச்சரிக்கைங்கிறது காரணம், அந்த வீட்டில் வீடு கொடுத்தவன் சுக்கரன், லக்னாதிபதி அங்கே பலமாக இருக்காரு. இதே லக்னேசன் வலுவாக இல்லாமல் இருந்தால் கடுமையாக பாதிக்கும். ஸோ அவங்க ஜாதகத்தில் என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். அதை பார்க்காம தொழில் முடியலும், தலையில் அடிபட்டுரும், அது பிரச்சனை வரும், என்னென்னலாம் திருச்சி அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. பத்தில் குரு வந்தாலும் பதவி போயிடுச்சா அப்படி கிடையாது. தொழிலில் ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாங்க, தொழிலில் ஒரு மாற்றம் வரும். அவங்களுடைய தசாநாதனுடைய வலிமையான சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த குரு பயிற்சிங்கிறது ரிசர்வ் அந்த சிம்மத்துக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பத்தில் வர்றது ஒரு பாதக செயல் தான். இல்லைங்களா, அங்கே யார் இருக்கா, அவங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, காமனான குரு பயிற்சி பலன் நமக்கு சுத்தப்பட்டு வராதுன்னு சொல்ல வரேன். அது எல்லாருக்கும் பொருந்தாதுன்னு சொல்றேன். சூரிய மலை சனி வந்தாலும் தொழில் முடிவு போயிட்டாங்களா? கும்பத்துல சூரியன் இருக்கு, கும்பத்துல சூரியன் இருக்காங்களா, தொழில் முடிவு போலையே, எல்லாரும் முடிவு போயிட்டாங்களா? அவங்களுக்கு என்ன திசை நடக்குது, அவங்களுக்கு என்ன புத்தி நடக்குது, அதை பார்க்கணும்ல. ஆமா, அவர் 10 கடை வச்சிருக்காரு, பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, 5 கடை வச்சிருக்காரு. அவர் எப்படி தொழில் முடிவு போவார்? அவரை போய் மூட சொல்லலாமா முதல்ல? தப்புதான் சார், தொழில் முடிவு சொன்னா என்ன அர்த்தம்? நிர்வாகம், நிர்வாகத்துல குழப்பம், பிரச்சனை, இதெல்லாம் வரதான் செய்யும். அதுக்கு சிம்பிளா பரிகாரம் இருக்குல்ல, அதை செஞ்சுக்கிட்டு இருந்தா பிரச்சனையே கிடையாது. சரியா? அதனால குரு பேசிக்கிறனால ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, குருவினுடைய கால அளவு 16 வருஷம். குருவுடைய தசாபுத்தியினுடைய டியூரேஷன் வந்து 16 வருஷம். சோ 16 hours அல்லது 16 நாளோ அதுல ஏதாவது ஒரு இது பண்ணிட்டு வந்தாச்சுன்னா தோசை போயிரு, அவ்வளவுதான் போங்க. இந்த குரு பெயர்ச்சிக்கான விஷயங்கள் நிறைய நீங்க சொல்லியிருந்தீங்க, நிறைய மக்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு புரிதல் இது மூலமா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவுல நிறைய விஷயங்கள் பேசணும், எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள தகவலா நீங்க கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி வேற ஒரு பதிவுல மறுபடியும் சந்திக்கலாம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.